வணக்கங்க. இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நாட்டு மாடு ஏன் வாங்கணும், இந்த வேலையை எப்படி கற்றுக்கிட்டுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எங்கள் தோட்டத்தில் வந்து முதல் வாங்கின நாட்டு மாடு இது தான். இது வந்து 2019 வாங்குச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2020 எடுத்தது. இந்த மாடு இங்கே வரும்போது கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகியிருந்தது. காலக்கண்ணு தான் போட்டிருந்தது. அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பாவை தவிர யாருமே பக்கத்தில் போக முடியாது, பாலும் கறக்க முடியாது. நான்லாம் இந்த மாட்டை வந்து அவுத்து கூட கட்டினது கிடையாது. சொல்லப்போனால் அப்போல்லாம் மாடு எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியாது. நான் பயந்துக்கிட்டு மாட்டுக்கு பக்கத்தில் கூட பார்க்க போகமாட்டேன். எல்லாம் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் மாட்டை பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் எவ்வளோ பெரிய கயிறு போட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். சரி, முற்ற கீது வந்துருச்சுன்னா அப்படியே கயிறை விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறக்காக தான் கயிறு ரொம்ப வளர்த்தி கயிறாக போட்டு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்பாவுக்கு வந்து இந்த நாட்டு மாடுனா ரொம்ப உயிருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதை மட்டும் தனியாக பராமரிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, பருத்தி குட்டை அரைச்சி ஊற்றுறதுன்னு ரொம்ப தனியாக கவனிச்சுட்டு வருவாங்க. அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க, ஒரு அடி கூட அடிக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா வந்து திடீர்னு இறந்ததுனால தான் வந்து நாங்கள் இந்த மாட்டை கொடுக்க வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா இந்த மாட்டை நாங்கள் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அப்பாவை தவிர யாருமே பால் கறக்க முடியல, பால் கறக்கிற கூடல. அவுத்து கட்டுறதே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் தண்ணி காட்டி நான் மட்டும்தான் அவுத்து கட்டிட்டு இருந்தேன். இந்த மாட்டு பக்கத்தில் யாருமே போக முடியாது. நாட்டு மாடு வளர்க்கணுங்கிறது வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. இதோட காலக்கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தையாட்டவே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாடு காலக்கண்ணும் கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலக்கண்ணை கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நாமளே வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தார். அப்பா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து 4 மாதமோ 5 மாதமோ சினைன்னு நினைக்கிறேன். சரி, மடி விடுற வரைக்கும் வச்சிருக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாடை வச்சுருந்தோம். ஆனால் யாருமே பிடிக்க முடியாது. கட்ட போனாலே பார்த்தீங்கன்னா தலையாட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவுத்து கட்டினோம். அது வளர்த்தி கயிறு போட்டு தான் அவுத்து கட்டிகிட்டு இருந்தோம். ஈ மருந்தே ஊத்துறக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நிற்க மாட்டேன்ருச்சு. அதனால தான் வந்து நான் ஒரு டப்பாவில் ஊற்றிட்டு இருக்கிறேன். அதுவே பாருங்கள், நிற்க மாட்டேங்குது. ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு மாடெல்லாம் பிடிச்சி பழக்கம் இல்லை. இப்போவா இருந்தால் நாங்கள் இதை ஈஸியாக ஊற்றிடுவோம். அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் இல்லைங்காட்டி நான் வந்து அப்படி ஒரு டப்பாவில் ஊற்றி ஈ மருந்து ஊற்றிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு வந்து நாங்கள் தோட்டம் பார்க்கணும், ஆடு மாடெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. இப்போ நாங்கள் பார்க்குறத பார்த்தாருனா ரொம்பவே சந்தோஷப்படுவார். இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ராமு. ராமு வந்து தோட்டத்துக்குள்ளே எங்கே நின்றுட்டு இருந்தாலும் ராமுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் வருவான். இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம். காலையில் அவுத்து விட்டோம்னா பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்காட்ட தான் கட்டுவோம். அது வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே எல்லா பக்கையும் போயிட்டு வரும். கோயிலில் வந்து எப்படி மாட்டுக்கெல்லாம் பழம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் நல்லா பழம் கொடுத்து பழக்கி வச்சுருக்குறோம். தோட்டத்துக்குள்ளே யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னா போதும், சரி பழங்கீது கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் வந்துடுவான். இதோட அம்மா பேர் தான் நாங்கள் லட்சுமின்னு சொல்லுவோம், பெரிய லட்சுமின்னு சொல்லுவோம். அதை வந்து மடியுட்டுனதே கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். சரி, அதை கொடுக்குறக்குள்ளே ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி நம்ம குழந்த கண்ணிலிருந்தே பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செவலக்கண்ணு வாங்கினோம். செவலக்கண்ணு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பெரியமாட்டை கொடுத்துட்டோம். ராமுவோட அம்மாவை நாங்கள் கொடுத்தாச்சு. லட்சுமி வந்து வந்துருச்சு. இதை வந்து நாங்கள் சின்ன லட்சுமின்னு சொல்லுவோம். ராமுவும் லட்சுமியும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன்றாத்தான் இருப்பாங்க. ராமு இல்லைன்னா அந்த சின்ன லட்சுமி வந்து மேயவே போகாது, அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ராமுவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அதையும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஏன்னா காலக்கண்ணுங்காட்டி அது சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துட்டோம். லட்சுமி மட்டும்தான் இருந்தது. லட்சுமி இது வந்து இப்போ லேட்டஸ்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ராமுவை பார்த்தீங்கன்னா கொடுக்குறக்கே மனசு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ராமு வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே தலையாட்ட மாட்டான், அந்தளவுக்கு நல்லா பழகும். ஆனால் லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதாள்கிட்ட கூட யார்ட்டையுமே பழகவே மாட்டாள். ஆனால் இந்த வேலை வந்து நான் மட்டும் பார்க்கல, நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்குறோம். அப்பா போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின நாட்டு மாடு.
அப்பா போனதுக்கப்புறம் அந்த நாட்டு மாடு கொடுத்துட்டோம். சரி, ஒரு நாட்டு மாடு கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு தான். அப்பாவுக்கும் அது வந்து ரொம்ப ஆசை, எங்களுக்கும் வந்து அது ரொம்பவே ஆசையாக தான் இருந்தது. மாடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி தோட்டத்துக்கு ஒரு நாட்டு மாடாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுக்குட்டி இருந்தது, இருந்தாலும் ஒரு பெரிய மாடு ஒன்று வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாட்டை வாங்கினோம். இந்த மாட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் செல்லமாக மயிலுன்னு தான் கூப்பிடுவோம். இது குணம் வந்து பரவாயில்ல, குழந்தைய கூட பிடிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல குணமாக தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிந்து மாடு வாங்கி அதில் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்து நாங்கள் அடுத்தடுத்த மாடு வாங்கினோம். நாங்கள் ஒன்றும் எடுத்துனதையுமே எல்லா மாடும் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இந்தளவுக்கு வந்திருக்கோம். அப்பா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு கோழி மட்டும் தான் இருந்தது, மாடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் புதுசாக வாங்கி தான் இந்தளவுக்கு பண்ணியிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, பிடிச்சி நம்ம அந்த வேலையை செய்யும்போது தான் நம்ம நினச்ச இடத்த அடைய முடியும். அந்த மாதிரி தான் இந்த சேனல்லையும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதைத்தான் இந்த சேனல்லையும் நாங்கள் போட்டுட்டு வரோம். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆரமரம் கண்மூடிக்கும் அதுவரை பொறுமனமே.